ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீட்டு வழக்கில் ரம்மி நிறுவனங்களுக்கு நோட்டீஸ். தனியார் நிறுவனங்கள் பதில் அளித்ததும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சசிகலாவுடன் பன்னீர்செல்வம் ஆதரவாளரான வைத்திலிங்கம் சந்திப்பு. அணைகளின் இணைப்பு குறித்து சசிகலா பன்னீர் தொடர்ந்து பேசி வரும் நிலையில் முதல் சந்திப்பு. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 50% இடங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி கட்டணத்தையே வசூலிக்க வேண்டும் என்ற உத்தரவை மறு ஆய்வு செய்க தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுகவை விமர்சிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். பிளவுபட்டுள்ள அதிமுகவில் தற்காலிக பதவியில் இருந்து கொண்டு விமர்சிப்பதா எனவும் கேள்வி. கன்னியாகுமரியில் 3வது நாளாக இந்திய ஒற்றுமை பயணத்தை தொடங்கினார் ராகுல்காந்தி. செல்லும் இடமெல்லாம் ராகுலுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ தக்காளி விலை 40 ரூபாயாக குறைந்தது. தக்காளி வரத்து அதிகரிப்பால் வரும் நாட்களில் மேலும் விலை குறையும் என்று வியாபாரிகள் தகவல். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் கரையோர கிராமங்களில் மீண்டும் தண்ணீர் சூழ்ந்தது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம். வெளிநாடுகளுக்கு குருணை அரிசியை ஏற்றுமதி செய்ய ஒன்றிய அரசு தடை விதிப்பு. உள்நாட்டில் நெல் உற்பத்தி குறைந்ததால் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை. பிரிட்டன் மகாராணி 2வது எலிசபெத் காலமானார். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தவர் உயிர் பிரிந்தது. பிரிட்டன் மகாராணி மறைவிற்கு அமெரிக்க அதிபர் பைடன், கனடா பிரதமர் ட்ரூடோ உள்ளிட்ட உலக தலைவர்கள் இரங்கல். பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட இந்திய தலைவர்களும் ராணி எலிசபெத்திற்கு புகழஞ்சலி. பிரிட்டன் மன்னராக 2வது எலிசபெத்தின் மூத்த மகன் சார்லஸ் பொறுப்பேற்பு. ராணி மறைவை அடுத்து உடனடியாக பொறுப்பேற்றார். டெண்டர் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு ஆதரவாக ஒன்றிய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராக எதிர்ப்பு. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையின் மேல் மேல்முறையீட்டு மனு மீது இன்று உச்சநீதிமன்றம் விசாரணை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.